ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கீரை பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை. இது எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல்லையும் இதை எடுத்துக்கலாம், இதை வந்து ஒரு வெளி பூச்சாவும் அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகண்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து இந்த முட்டி வலி தான். ஸோ நான் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துட்டேன், அந்த பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், ஆனாலும் வந்து அந்த எடுக்கிற நேரத்துக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகுது, மறுபடியும் அந்த பெயின் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வயசானவங்க மட்டும் இல்லை, ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரனாக ஆகட்டும் இல்லை காலேஜ் போகிற பசங்களாக ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த கால் வலி வந்து ரொம்ப காமனாக இருக்குது. முக்கால்வாசி நேரம் அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ ஒரே இடத்துல தான் 8 மணி நேரம் உட்காந்துருக்காங்க, வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஸ்டடீஸ்லாம் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த நியூ ஸ்மோக்கிங் என்ன அப்படின்னாக்க இந்த புகை பிடிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரே நேரத்தில் 8 மணி நேரம் உட்கார்றது வந்து ஒரு நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியாலேயே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுது. ஸோ இந்த எலும்பு வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிது அப்படின்னாக்கா ஆப்வியஸாக வந்து இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து நடக்கும்போதே அந்த பேலன்ஸ் இருக்காது, கீழே விழுந்துருவாங்க, கால் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அந்த சன்லைட் எக்ஸ்போஷரும் நமக்கு அடிக்குவேட்டாக கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த முடக்கத்தான் கீரையை வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நீ பெயின் வந்து கண்டிப்பாக இருக்காது. இது மட்டும் இல்லாமல் இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த ஜாயின்ட்ஸில் டெபாசிட் ஆகிருக்கும், அது ரொம்ப சிவியர் பெயின் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல எந்த இடத்துல இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் டெபாசிட் ஆயிருந்தாலும் சரி அது வந்து கரைச்சி அந்த யூரின் வழியாக வெளில கொண்டு வரதுக்கான பவர் வந்து இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப் ஃபார்மில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி துவையல் செஞ்சு நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், அதுவும் இல்லை அப்படின்னாக்கா தோசை மாவில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை வந்து ரொம்ப அதிக நேரம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஹீட்லேயே அதில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் இந்த முடக்கத்தான் கீரை வந்து பைல்ஸ் ஆகட்டும், கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும், முக்கியமாக வந்து இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த முடக்கத்தான் கீரையை ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட போன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த மாதிரியான நீ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் மேல் ஃபர்டிலிட்டிக்கு இந்த முடக்கத்தான் கீரையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கீரையை வந்து நம்ம நிறைய சொன்னேன் எந்த ஃபார்மில் எடுத்துக்கணும்னு, ஒன்று துவையல் மாதிரி சாப்பிடலாம் இல்லை தோசை மாதிரி, அது தொடர்ந்து ஒரு 30 டேஸ் அவங்க கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி மட்டும்தான் ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த ரிசல்ட் கொடுக்கும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் இதை எடுக்கும்போது ஒன்று அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், இல்லாட்டி எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அண்டர்லைங் கண்டிஷன் வேறு என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டயட் மூலமாக உடம்புக்கு என்ன செலுத்தினாலும் அது வந்து பெட்டராக அப்சார்ப் ஆகி உங்களுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பார்க்க முடியும். ஸோ உணவுல நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த நீ பெயின் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது இதுலேருந்து எடுக்கிற அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையுமே வந்து உங்களோட முட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி ஜென்டிலாக மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வரும் இன்னும் 2x வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த முடக்கத்தான் கீரையோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போய் அந்த கீரையை வாங்கிடுங்க, அதை சமைச்சு ப்ராப்பராக சாப்பிடுங்க, அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரி.